ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ரூ பவர் பிக்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்ரூ எக்ஸ்சேஞ்சோட பவர் பிக்கி, அதாவது கிரிப்டோ நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ஹோல்டு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் டெய்லி பேஸ்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய நாள் வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க, பவர் பிக்கினா என்ன ப்ரோ, நிறைய மற்ற சேனல்லலாம் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் போடலை? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அது போடாத ரீசன் என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது வந்து மோஸ்ட்லி வந்து நான் அதை வந்து பெரிய லெவலில் வந்து கண்டுக்க மாட்டேன். மோஸ்ட்லி ட்ரேடிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால இன்வெஸ்ட்மெண்ட் வரல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி அதில் ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் வந்து வீடியோ போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து வீடியோ போடல. நேற்று தான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு $10 லாக் பண்ணி பார்த்தேன், எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணோம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ அது எல்லாமே பார்த்தேன், ஓவரால் வந்து ஒர்க் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்லி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு போல் வந்து நம்ம குரூப்பில் வந்து நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஓட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, ஃபேக் பிரேக்கோ ஸ்ட்ராட்டஜி, எலியாட் வே, ஸோ இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வந்து தேவைப்படுதோ ஸோ அதுவும் ஓட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. பவர் பிக்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அப்படி தானே? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே, வருஷத்துக்கு 7.3% இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண வேண்டிய காயின்ஸ் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காயின்ஸில் என்ன காயின் வேணாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், மினிமம் அரௌண்ட் $10 ஒர்த்துலேருந்தே ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஹார்ட்டு, டிஆர்எஸ், அடா, ஸ்டேபிள் காயின்ஸ், எத்தீரியம், பிட்காயின், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இப்போ பினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காயின்ஸ் ஸ்டேக்கிங் காயின்ஸ் இருக்குது. நீயோ இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு எக்ஸ்எல்எம், கேஎம்டி, ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த காயின்ஸ்லாம் ஹோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு மந்த்லி மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் ஏர் ட்ராப் மாதிரி வந்து கிடைக்கும். அதே இது நீங்கள் மற்ற காயின்ஸு ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. எந்த யூஸும் கிடையாது மீன்ஸ் அந்த காயின் ப்ரைஸ் எப்போ அப்பாகி வருதோ அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சும்மா நம்ம வந்து இந்த காயின் டவுனில் போயிட்டு இருக்கும்போதோ அல்ல மூவ் இல்லாமல் இருக்கும்போதோ ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் கொண்டு நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, டெய்லி பேஸ்டாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம ஹோல்டு பண்ணுறதுனாலையோ லாக் பண்ணுறதுனாலையோ வந்து உடனே வந்து விட்ரா எடுக்க முடியாது அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. எப்போ ஆனாலும் விட்ரா எடுத்துக்கலாம், ஐடி வெரிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ இந்த ரொம்பலாம் வந்து எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஸோ ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த காயின்ஸில் நீங்கள் ஏதாச்சும் காயின்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து சும்மா ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கும் டெய்லி பேஸ்டாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அல்ட் காயின்ஸ்லாம் ரொம்ப பாட்டம் ப்ரைஸில் இருக்குது, சரியா? ஸோ வந்து கண்டிப்பாக இன்னொரு ஒரு சில மந்துகளில் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் போகும். அப்படி போகும்போது நான் வந்து நமக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், இந்த காயின் ஹோல்டு பண்ணுறது மூலமாக அதுலேயே வந்து பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஹோல்டு பண்ணுறது பெஸ்ட்டு, சரியா? சரி, ஓகே. இதில் வந்து எல்லாமே லோ ப்ரைஸ் காயின்ஸ் இருக்குது. எந்த காயின் ஹோல்டு பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இருக்குது, அல்ட் காயின்ஸ் இருக்குது, ஸ்டேபிள் காயின் இருக்குது. ஸ்டேபிள் காயின்னா என்ன அப்படின்னா, INR ஹோல்டு பண்ணால் என்ன நடக்கும் அதே மாதிரி தான், 10,000 ரூபா நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, அந்த 10,000 ரூபா மதிப்பு ஒரு நாள் மாறப்போகிறதில்ல ஸ்டேபிள் காயினோட மதிப்பு. இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி 7% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வந்து சாலிடாக உங்களுக்கு ப்ராஃபிட், அதே ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் மற்ற காயின்ஸ்லாம் ஹோல்டு பண்ணிங்கன்னா ரிஸ்க்கும் கொஞ்சம் இருக்குது. என்னென்னா இப்போ உள்ள ப்ரைஸை விட டவுன் ஆகிட்டு அப்படின்னா 7% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது, சரியா? அது ஒன்று. ஆனால் அதே இது ஆப்போசிட் சைடு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, ப்ராஃபிட் சைடு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள ப்ரைஸ் 2 மடங்காவோ 3 மடங்காவோ வந்து ஃப்யூச்சரில் போயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரிப்புள் மடங்கு, அதாவது 3-4 மடங்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆனால் ஸ்டேபிள் காயின் ஹோல்டு பண்ணால் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். சரி, ஓகே. அடுத்து இதில் வந்து பிட்காயின், ரிப்பிள், இது ரெண்டுக்கும் தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப ரொம்ப மவுஸ் உண்டு. இந்த பவர் பிக்கி டைம் சீஷன் உண்டு, இங்கே பாருங்கள் டைம் மேலே ஓடிட்டுருக்கோம். ஒரு காயினை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த டைம் கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் வந்து லாக் பண்ணோம். ஸோ அதில் வந்து XRP-க்கும் பிட்காயினுக்கும் ஹெவி மவுஸ் இருக்குது. நம்ம வந்து கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் அந்த டைம் சீஷன். ஸோ ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து இது ஓப்பன் ஆகும், சரியா? என்ன 7 மணி நேரத்தில் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இந்த எக்ஸ்சேஞ்சில் XRP இருந்துன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரியா? இதில் மினிமம் ஹோல்டிங் எவ்வளோ அப்படின்னா 10 XRP. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிட்டு கொடுத்துருப்பாங்க. வெட்காயின்னா 1000 வெட்காயின் வந்து ஹோல்டு பண்ணோம். நான் வந்து ஒரு $10 வந்து நேற்று வந்து உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணி
ஹோல்டு பண்ணேன். ஹோல்டு பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ரிவார்டுங்க பாருங்கள், அங்கே வந்து யூஎஸ்டிடி வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ வந்து கிளியராக காமிக்கிறாங்க. அதே மாதிரி மினிமம் எவ்வளோன்னா பிட்காயினுக்கு 2000. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது சரியா. பிட்காயினுக்கு வந்து 1000 பிட்காயின் வந்து மினிமம் ஹோல்டு பண்ணோம். நான் வந்து 2173 ஹோல்டு பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பிட்காயினுக்கும் டிஆர்எஸ்க்கும் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் பிட்காயின் ஹோல்டு பண்ணால் வீத்தோன்னு ஒரு காயின் வந்து நம்ம ஃப்ரீ ஆட் ஆகும். ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிட்காயின் ஹோல்டு பண்ணிட்டேன். இனி வந்து ஒரு டிஆர்எஸ் வந்து ஒரு $100 வாங்கி ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஏன்னா டிஆர்எஸ் நம்ம ஹோல்டு பண்ணால் பிடிடி காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டிஆர்எஸும் நல்ல நிலைமைக்கு போகும். 1 ஆர் 2 மந்த்லேயே கூட 2 ஆர் 3 டைம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நான் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 3x ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். சரி, இதில் ரூல்ஸ் தான் இருக்கா அப்படின்னா எந்த எல்லா யூசஸும் கலந்துக்கலாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து இது ஓப்பன் ஆகும். அதேமாரி பிடிஆர் காயின் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 10% வரைக்கும் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா பிடிஆர் காயினும் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. பிடிஆர்னா என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட பிட்ரோ எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் சரியா. ஸோ வந்து அந்த டோக்கனும் வந்து நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் வந்து நல்லா ப்ரைஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காயின் வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. சரி ஓகே, இதில் வந்து செக்யூரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அவங்க வந்து உங்கள் நம்ம காயினை வந்து எதுவுமே டச் பண்ண மாட்டோம், கோல்டு வால்ட்லாம் வைக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு தெரியும் எக்ஸ்சேஞ்சினாலே வந்து ஒரு 3 நம்பரை கொடுக்குற சென்ட்ரலைஸ் கிடையாது, சென்ட்ரலைஸ் பெஸ்ட்டு. ஸோ வந்து ஹேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கோல்டு வால்ட்னா ஹேக் ஆகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ஹேக் ஆனால் கூட இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 100% கவர்டு, 1 மில்லியன் USD. அதாவது நீங்கள் 1 மில்லியன் USD ஒர்த்துள்ள அமௌண்ட்டை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருந்த வரைக்கும் அவங்க வந்து 100% வந்து ரிட்டர்ன் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இட் கெட் லாஸ், அதாவது லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அவங்க வந்து ரிட்டர்ன் தந்துடுவோம். ஸோ வந்து இன்சூரன்ஸ் வந்து தந்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து 100 மில்லியன் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். அப்படி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இவங்க கோல்டு வாலெட்டில் ஹோல்டு பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஒன்லி அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இவ்வளோ தான் அவரேஜாக இதுக்கு ரிஸ்க் பார்த்துக்கலாம். 10,000 பிட்காயின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பிட்காயின் வந்து ஆட் ஆகும் சரியா. ஸோ இதான் வந்து ரூல். 10,000 பிட்காயின்லாம் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் தான், இன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ தேவையில்லாம் ஹோல்டு பண்ணிக்கோ. இதை தவிர வேறு எந்த பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தருவாங்க அப்படின்னா 1 RIPPLE காயின் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது $100 மேலே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 RIPPLE காயின் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அடுத்து வீக்லி போனஸ் ஏதோ உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், பிட்ரூ அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இவங்களோட அஃபீஷியல் அப்ளிகேஷன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிக்கிட்டு ரிவார்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு 1 RIPPLE காயின் வந்து ஆட் ஆகும். அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 5 RIPPLE காயின் ஆட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் தேவையில்லவங்க வந்து இதில் ஹோல்டு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் அமௌண்ட்லாம் வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம். ஓரளவு ஒரு உங்களோட அமௌண்ட்டில் ஒரு 10% வேணா ஹோல்டு பண்ணிக்கோங்க சரியா. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அவர் ஒரு விருப்பம் தான், நம்ம வந்து நம்ம சொல்கிறதுனால வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டதுக்கு ரீசன் இதுதான், பவர் பிக்கினா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களை அமௌண்ட்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அதுதான் வந்து பவர் பிக்கி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்டதுக்கான வீடியோ. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.